அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ வந்து பணி ஆணையம் வந்து என்னைக்கு வந்து வழங்க போகிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது, ஸோ வந்து இதை குறித்து என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலே வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வராதுக்கணக்காக இன்னும் வந்து காலதாமதம் வந்து ஏன் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பதவி உயர்வானம் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குடியரசு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பதவி உயர்மானம் வந்து அவங்களுடைய சொந்த ஊர்லேயே வந்து அவங்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நாங்கள் வந்து மாவட்ட வரியாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் தான் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.